எப்பவுமே தனக்குன்னு இருக்க தனி பாணியில ரசிகர்களை கவரணும்னு நினைக்கிறவர் தான் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன். இப்ப பார்த்திபன் குணச்சித்திர மற்றும் வில்லன் கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. சமீபத்தில் பார்த்திபன் இயக்கி நடித்த ஒத்த செருப்பு திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. தனித்துவமான கதைக்கரு, இப்படிலாம் கூட படம் எடுக்க முடியுமான்னு எல்லாத்தையுமே ஆச்சரியப்பட வச்சாரு பார்த்திபன். ஒத்த செருப்பு படம் பல விருதுகளையும் பெற்று சாதனையும் படைச்சுது. புதிய பாதை படத்தில் நடிகராக அறிமுகமான பார்த்திபன் அந்த படத்தோட கதாநாயகி நடிகை சீதாவை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள், மேலும் ஒரு ஆண் குழந்தைய தத்தெடுத்தும் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் 2010 ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடிகை சீதா சின்னத்திரை நடிகரான சதீஷ்ன்றவரை ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் 2016 சதீஷையும் விவாகரத்து பண்ணிட்டாங்க சீதா. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக சீதா முதல் கணவரான பார்த்திபன் கூட சேர்ந்து வாழ சம்மதம் தெரிவித்தாங்க. ஆனால் பார்த்திபன் அதுக்கு மறுத்துட்டாரு. நடிகை சீதா பார்த்திபனை காதலித்த காலத்தில் பார்த்திபனுக்காக தலைமுடியை மொட்டையடிச்சுக்கிட்டாங்கன்னு பிரபல இயக்குனர் மற்றும் நடிகரான கே பாக்யராஜ் சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருந்தாரு. பார்த்திபனுக்காக தலைமுடியவே மொட்டையடிக்கிற அளவுக்கு லவ் பண்ணி இருக்காங்க, அப்புறம் எதுக்கு விவாகரத்து வாங்கினாங்கன்றது தான் தெரியலை.